வணக்கம். சமீப காலங்களில் சமூக வலைதளங்கள் எல்லாத்தையுமே மிகப்பெரிய பரபரப்பிற்கு உள்ளாக்கி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சின்மை வைரமுத்து விஷயம் தான். இதை பற்றி பேசாத ஆளே கிடையாது. எந்த பிரபலங்கள் எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் செய்தியாளர்கள் அவங்ககிட்ட வேற எந்த கேள்வியை கேட்குறாங்களோ இல்லையோ, சின்மை வைரமுத்து பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்காமே இல்லை. அந்த அளவிற்கு இந்த விஷயம் எல்லாராலையுமே பேசப்படும் பொருளாக ஒரு மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். சமீபத்தில் இசைஞான இளையராஜா அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய MGR ஜானகி மகளிர் கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டாங்க. கலந்துகிட்டு இளையராஜா அவர்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டாங்க. குறிப்பா என்னுடைய இசையை இத்தனை வருடங்கள் கழித்தும் 4வது தலைமுறையினர் முதற்கொண்டு கொண்டாடுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. என்னுடைய இசை என்னுடைய ரசிகர்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கமா இருக்கிறதா என்னுடைய பல்வேறு ரசிகர்கள் எப்போதுமே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இத்தனை தலைமுறைகள் தாண்டியும் கூட பல்வேறு ரசிகர்கள் எனக்கு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய நிகழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குன்னு சொல்லி இசைஞான இளையராஜா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இசைஞான இளையராஜா அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து கேட்டுட்டு வர திடீர்னு ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வியை கேட்டாரு. என்ன அப்படின்னா, சின்மையை வைரமுத்து பிரச்சனையை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இசைஞான இளையராஜா அவர்கள் பயங்கரமான கோபத்தோட இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டு நீ இங்கேயே இருக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. இதுதான் செய்தியாளர்கள் மத்தியிலையும் இசைஞான இளையராஜா அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியிலையும் சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை உண்டாக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சின்மையை அவர்களை இசைஞான இளையராஜா அவர்களுக்கு பிடிக்காது, அதனாலதான் இப்படி ஒரு கோபத்தை அவர் காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பெரும்பாலானவர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இளையராஜா அவர்கள் கோபப்பட்டதுக்கு காரணம் சின்மையை கிடையாது, வைரமுத்து தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப நாளாவே இசைஞான இளையராஜா அவர்களும் வைரமுத்து அவர்களும் நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு படத்தினுடைய ஒரு ஸ்டோரி டிஸ்கஷன் அங்க வந்து இந்த பாட்டெலாம் ரெடி பண்ணும்போது வைரமுத்து அவர்கள் ஒரு வரி எழுதி கொடுத்துருக்காங்க, இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. அப்போதான் அவங்களுக்கான மோதல்ங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. வைரமுத்து அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் பாட்டு எழுதி கொடுத்ததுனால தான் உங்களுடைய இசை மிகப்பெரிய பிரபலம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வைரமுத்து அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இளையராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உன்னுடைய வரி மட்டும் அதுக்கு காரணம் கிடையாது, நான் அமைச்ச இசை தான் உன்னுடைய வரிக்கே மிகப்பெரிய ஒரு பலமாக அமைஞ்சிருக்கு, அதனால என்னுடைய இசை தான் நீ பிரபலம் ஆகிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்கள் சொல்ல, ரெண்டு பேருக்கும் நடுவில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. அன்னிலேருந்து அவங்க ரெண்டு பேருடைய நட்பில் விரிசல் ஏற்பட்டிருக்கு. அன்னிலேருந்து ரெண்டு பேரும் எங்கேயுமே சந்திச்சது கிடையாது. அதுலேருந்து இளையராஜா அவர்கள் முடிவு பண்ணாங்க என்ன அப்படின்னா, எங்கே இசை நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி என்னுடைய இசையில் அமைஞ்ச பாட்டை மட்டும் நான் பாடிக்கிறேன், ஆனால் வைரமுத்து எழுதி நான் இசையமைச்ச பாட்டை நான் எங்கேயும் பாடவும் மாட்டேன், எந்த கச்சேரிக்கும் வைரமுத்து அவர்களுடைய இந்த வரிகளை நான் பயன்படுத்தவும் மாட்டேன்னு சொல்லி இளையராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் வைரமுத்து அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை ஏற்பட்டதுனால வைரமுத்து அவர்களை பற்றி கேள்வி கேட்டதுனாலேயே இளையராஜா அவர்கள் வந்து கோபப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுதான் சின்மை வைரமுத்து பிரச்சனைக்கு இளையராஜா அவர்கள் பதில் சொல்லாததுக்கு காரணம் வைரமுத்து அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சமூக வலைதளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வர்றாங்க. ஏற்கனவே ஒரு தடவை சிம்பு அவர்களுடைய டீப் சாங் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டப்போ இளையராஜா அவர்கள்ட்ட அதே கேள்வியை கேட்டாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டீப் சாங்கை பற்றி அப்படின்ட்டு, நீ லூஸ் ஆயா அப்படின்னு சொல்லி செய்தியாளரை பார்த்து கேட்டார். அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெடிச்சது. அப்போது எப்படி ஒரு சர்ச்சையை வெடிச்சதோ அதே சர்ச்சை தான் சின்மையை வைரமுத்து பிரச்சனையை பற்றி கேட்டதுக்கு இளையராஜா அவர்கள் சொன்ன பதிலும் அமைச்சிருக்கு, அதே சர்ச்சையா அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னா, அவர் போனது ஒரு இசை நிகழ்ச்சிக்கு ஒரு கல்லூரிக்கு, அங்கே போய் இதுக்கு செய்தியாளர்கள் இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத கேள்விலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் தங்களுடைய ஆதங்கங்களையும் சமூக வலைதளங்களும் பதிவிட்டு வர்றாங்க. இந்த நிகழ்வு பற்றின உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இளையராஜா அவர்கள் பற்றின உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சின்மை வைரமுத்து ரெண்டு பேரில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா ஒரு லைக் போடுங்க, இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரியான எல்லா அப்டேட்ஸையும் எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னா உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் வர பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். பல்வேறு உடனடி தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.